ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், எனது டெய்லி 1 lakh கிட்ட ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னும் போது ப்ராடக்ட்டும் அந்த மாதிரியான சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்னா நம்மளால் ஒரு நாளைக்கு 1 லட்சரூபா அப்படின்னு இல்லைங்க, 1 கோடி ரூபா வரைக்கும் கூட ஏர்ன் பண்ண முடியும். எவ்வளோ கம்பெனிஸ் யங்ஸ்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களோட டேர்ன் ஓவர் அப்படின்னு சொன்னால் 100 crores 200 crores அந்த மாதிரி போகும். ஸோ அப்போ டிரான்சாக்ஷன் ப்ராஃபிட் அப்படின்றது மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 10-15% அந்த அமௌண்ட் இருந்தாலே 20 lakhsக்கு மேலேயே அவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்க நெட் ப்ராஃபிட்ன்றது. ஸோ பிஸ்னஸில் வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறதும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் நமக்கு. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட புது சேனல் காயத்ரி விமல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான சேனல். அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இனி கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். சார்கோல் பாடி வாஷும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சார்கோல் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக ஃபேஸ் வாஷ். இப்போது நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லைங்களா, சோப்பு தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு காலங்காலமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்குமே நம்ம சோப்பு தான் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஷாம்பூன்னு ஒரு சிஸ்டம் வந்துட்டு அப்புறம் அந்த காலத்து மக்கள், நம்ம தாத்தா பாட்டி இப்போ இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கூட ஷாம்புக்கு மாறிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் பாடி வாஷும் சரி ஃபேஸ் வாஷும் சரி வந்துச்சு. சோப்புலே நம்ம குளிக்க முடியும், நம்ம உடம்புல தேய்ச்சிக்க முடியும், முகத்தை வாஷ் பண்ணிக்க முடியும். ஆனால் நமக்கு ஆயில் கண்ட்ரோல் ஆகும், அதே போல் நிறைய பெனிஃபிட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் சொல்லி நமக்கு பாடி வாஷ்க்கு வந்து நிறைய பேர் வந்து பாடி வாஷ் அப்படின்றத நம்ம மாறிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த சார்கோல் பேஸ்டு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி மேக் பண்ணுறது, இதுலேருந்து எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் சார்கோல் இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணன்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா சோப்பை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஸ்டே பண்ணுறோன்னா சோப் கொண்டு போனால் என்ன பண்ணுவோம், சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வைக்கும் போது அந்த சோப்பு வந்து ஈரமாக இருக்கும். அதை திருப்பி வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ஸிலோ இதிலோ ரேப் பண்ணி காய வச்சு தான் உள்ளே பண்ணுவோம். ஆனால் இதுவே வந்து ஒரு டியூப் கண்டெய்னருக்கு ஒரு ஷவர் ஜெல்லோ இல்லை ஃபேஸ் வாஷோ எடுத்துகிட்டு போனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை நமக்கு. அது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் விஷயந்தான், ஆனால் அட்வான்ஸ்மெண்ட் அது அங்கே தான் யோசிச்சுருக்காங்க. சேம் காம்போசிஷன் தான், எதுவும் மாறப்போகிறதில்ல. ஆனால் அந்த நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்னால ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து ஈஸி, கையில் எப்படி பிதுக்கினோ தான் நமக்கு வந்து லிட்டில் அமௌண்ட் கொஞ்சமாக தான் செலவாகும். நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், திருப்பி மூடிட்டு அதை பேக்கில் வச்சுட்டே இருக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ ஈஸி டு யூஸ் உங்களுக்கு ஷாம்பூ மாதிரி. ஸோ அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் வந்துட்டு சின்ன விஷயத்தில் இருந்ததை பெரிய ஒரு பிராண்டாக வந்து நம்ம கொண்டு போயிடுச்சு. அதே போல் நம்ம சார்கோல் அப்படின்றது நம்ம ஃபேஸில் இருக்க பார்த்திங்களா டர்ட்லேருந்து, அதே போல் இந்த பிளாக்கேஜ்லேருந்து எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணக்கூடியதுங்க. இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்னு பார்த்திங்க அப்படின்னா ஷவர் ஜெல் பேஸு, அதே போல் சார்கோல் பவுடர் தேவை, ஃப்ராக்ரன்ஸ். ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்றது சார்கோலுக்கு எந்த ஒரு பேஸ் ஒரு ஸ்மெல் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஃப்ராக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணோன்னா மைல்ட் ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கலர், அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இந்த மாதிரியான ஷவர் ஜெல்ஸு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக ட்ரைனிங்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து சேல்ஸ் பண்ண முடியும், மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். நம்ம வந்து கமர்ஷியலாக பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு இதோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே தேவை, ஒரு ரேஷியோஸ் நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட ரா மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மிஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லியிருக்கிறது கமர்ஷியல் பிஸ்னஸ் அப்படின்றதுனால நீங்கள் சின்ன லெவல்லையும் இதை பண்ணலாம். இது கமர்ஷியல்லாம் நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். மிக்சர் தேவை, வேக்யூம் பம்ப் தேவை, பிராய்லர் தேவை உங்களுக்கு, அதாவது பாய்லர் தேவை, ஸ்டீமர், அப்புறம் ஹோமோஜென்சர், ஃபில்லிங் மிஷின், பேட்ச் கோடிங் மிஷின், ஸ்டோரேஜ் டேங்க், டியூப்ஸ். ஸோ இப்படி இருக்கிறது ஒரு செட்டப் தான் ஒரு கமர்ஷியல் நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ். இது இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த இன்கம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும், என்னென்னலாம் ப்ராசஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக், நம்மளோட ரா மெட்டீரியலை வந்து குவாலிட்டி செக் பண்ணும். அது வந்து நீங்கள் சார்கோல் பவுடரும் இந்த ஷவர் ஜெல்லோட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயின் நீங்கள் குவாலிட்டி செக் பண்ண வேண்டியது. ஸோ ஏதாச்சும் வந்து அடல்ட்ரேஷன் இருக்கா அதில், அதாவது கலப்படம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி ரா மெட்டீரியல்ஸை சோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் கலந்துருக்கா, கல்லோ ஏதோ சம்திங் டர்ட்ஸ் கலந்துருக்கா, இரும்பு இந்த மாதிரியெல்லாம் எதுனா இருக்கா அப்படின்னு
ஃபுல்லாக அதை செக் பண்ணணும். மேனுவலாகவும் இருக்குது, அதை செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின்ஸும் இருக்குது. ஸோ குவாலிட்டி செக் முடித்ததும் ஷவர் செல் ஜெல்லோட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த சார்கோல் பவுடர் மிக்ஸும் நல்ல யூனிஃபார்மாக ஒரே மாதிரி அதை வந்து கலக்கிறதுக்கு தான் மிக்சர் தேவை. எதுவும் வந்து கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் நமக்கு வந்து நல்ல ஒரு ஜெல் வந்து மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கலர் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ப்ரிசர்வேட்டிவ். இது எல்லாம் மிக்ஸ் ஆகி முடிச்சதும் தான் ஸ்டோரேஜ் டேங்க்கு அதை கொண்டு வருவோம். அங்கே கொண்டு வர்றது எதுக்காகனா ஃபில்லிங் மிஷின் மூலயமா நம்ம வந்து டியூப்ஸில் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபில் பண்ணி முடித்ததும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு அதே போல் ரேட் பிரிண்ட் பண்ணுறது, இது எல்லாமே அந்த ப்ராசஸ் பேட்ச் கோடிங் மிஷினில் முடிஞ்சிடும். ஸோ நார்மல் டெம்பரேச்சரில் தான் இது எல்லா வேலையுமே நடக்கும். இதில் எதுவும் வந்து ஹை டெம்பரேச்சர்ஸ் இல்லை டெம்பரேச்சர் மினிமல் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் ஏற்படும், நம்ம வந்து ஷவர் ஜெல் அதாவது கெமிக்கல்ஸ் இந்த சோப் பேஸில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம், ஆல்ரெடி அது மெல்ட் ஆகி தான் இருக்குது நமக்கு ஷவர் ஜெல்லாக. ஸோ அதனால் நார்மல் டெம்பரேச்சரில் தான் இது எல்லா ப்ராசஸும் நடக்கும். எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ தேவை, அதாவது இவ்வளோ பெரிய மிஷின்ஸ்லாம் வச்சு நம்ம நடத்துகிறோம் பண்ணுறோம் அப்படின்னும் போது 5 to 15 நமக்கு கிலோவாட் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ரொம்ப அதிகமாக எலக்ட்ரிசிட்டி இதுக்கு தேவைப்படாது. ரிக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 1000 to 1200 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட ஒரு அரை கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு தேவை. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இங்கே இருக்கணும், அங்கே தான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் யூனிட் ஒன்று இருக்கணும், அங்கே தான் வந்து மிஷினரிஸ்லாம் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு, ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் அந்த டேங்க்ஸ் அந்த அந்த ஃபுல் மெட்டீரியல்ஸ் ஃபினிஷ் பண்ணதை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஏரியா வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வெளியே அவ்வளோதான், அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்னு போது பார்த்தீங்களா ஃபினிஷ்டு குட்ஸ் அதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது 300 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்டு 200 ஸ்கொயர் ஃபீட்னு பிரிச்சுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும். அட்மின் சேல்ஸு உங்களுக்கு மார்க்கெட்டிங், ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2% போட்டோம் அப்படின்னாலே நமக்கு அங்கேயே வந்து மார்க்கெட்டிங் கால்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சின்ன டிபார்ட்மெண்ட் சின்ன ஏரியா கொடுங்க. ப்ரொடக்ஷனுக்கும் ரா மெட்டீரியல் வந்து ஸ்டோரேஜ்க்கும் மட்டும் ஓரளவுக்கு வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. எப்படி ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா மிஷினரி லோன்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், லைசன்ஸ்ன்ற இந்த ப்ராஜெக்ட்க்கு ஜிஎஸ்டி அதே போல் உத்தியோக ஆதார் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட சேனல்லையும் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை நம்ம எடுத்துருவோம். எஃப்டிஏ, எஃப்டிஏனா என்னென்னா ட்ரக் லைசன்ஸுங்க தான், அதாவது காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரக் லைசன்ஸ். யூஸ்வலாக நம்ம பின்னாடி போட்டிருப்போம் பார்த்தீங்களா, நோ அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ அனிமல் டெஸ்டிங் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்டிங் சென்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து அந்த எஃப்டிஏ தான். அது கிட்டத்தட்ட 5000 ருபீஸ் ஆகும் அந்த லைசன்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு. அப்புறம் மெட்ரோலஜி, மெட்ரோலஜி அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ட்ரேடராக ரீட்டெய்லராக இதை மேனுஃபேக்சரராக அந்த மாதிரி ஒன்று நம்ம வந்து ஒரு லைசன்ஸ் அங்கே கொடுப்பாங்க, அதுக்கு 4000 ருபீஸ் பர் இயர் அது ரெனியூவபிள் அது. அப்புறம் ஆயுஷ், ஆயுஷ் அப்படின்றதும் சேம் அகெயின் தான், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரில் ஸ்மால் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் இந்த மாதிரி வந்து பிரித்து அது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் மெட்ரோலஜி எஃப்டிஏ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தியோகாதர் ஜிஎஸ்டி இது எடுத்தாலே போதும். இல்லை அப்படின்னா கூட இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் உத்தியோகாதர் ஜிஎஸ்டி. ஸோ ஆனால் முக்கியமாக நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது எல்லாம் லைசன்ஸும் எடுக்கிறது நல்லது. கமர்ஷியல் யூனிட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 lakh to 10 lakh வரைக்கும் ஆகும். இப்போ நான் சொல்லியிருக்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 7 to 8 lakhs ஆகும் இவ்வளோ மிஷினரிஸ் போடுறதுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாகவும் செய்யலாம், செமி ஆட்டோமேட்டிக் செய்யலாம், ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே செய்யலாம். செமி ஆட்டோமேட்டிக் போகிறீங்கன்னா ஒரு 3 lakh to 4 lakh கிட்ட இந்த மிஷினரிஸ்க்கு உங்களுக்கு தேவை. மேனுவலாக போகிறீங்கன்னா ஒரு 50000 ருபீஸ்லேருந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். மிஷினரி லோன்ஸ் ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் பர் டேக்கு பார்த்தீங்கன்னா 10000 ட்யூப்ஸ் கிட்ட உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த மிஷினரிஸு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் ப்ராஃபிட் தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறது. 10000 ட்யூப்ஸ்லேருந்து 50000 ட்யூப்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பண்ண முடியும். மார்க்கெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் சார்கோல் மேக் பண்ண ஒரு ஃபேஸ் வாஷோ பாடி வாஷோ வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 150 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வெறும் எவ்வளோ இது சொல்கிறேன் நான் 100 ml 200 ml அது வந்து 1 liter 2 liter கிடையாது இந்த காஸ்டிங், 100 ml 200 ml. ஸோ நீங்கள் அதே மாதிரி 100 ml 200 ml போடுறீங்க அப்படின்னா 10 ருபீஸ் மார்ஜின் வைங்க ஒரு டியூப்க்கு எல்லாம் செலவும் போக, 10 ருபீஸ் மார்ஜின் வைக்கிறீங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பிராண்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இவ்வளோ ஹியூஜ் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா
இது எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்மளால் இவ்வளோ ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸ் கொடுங்க நிறைய. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா எவ்வளோ புது ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் தான், கூகுள் ரிவ்யூஸை மிஸ் பண்ணிட்டே பண்ணிடாதீங்க. ஸோ கஸ்டமரோட ரிவ்யூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ்லாம் வந்து, ஏன்னா ஃபேஸ் வாஷ்லாம் ஒருத்தர் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அது சூட் ஆகிடுச்சுன்னா மாறவே மாட்டாங்க. காலம் ஃபுல்லாக சேம் ப்ராண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா முகத்துக்கு நம்ம வேறு ப்ராடக்ட் போட்டு இது பண்ண மாட்டோம். அதே போல் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக அதோடைய வேலையை காட்டுது அப்படின்னா அது நம்ம வாங்குவோம் தான். அதாவது ஆயில் ஃப்ரீ ஸ்க்ரீனு அவங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னியெல்லாம் ரிமூவ் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக 500 சொன்னாலும் 50 கிராம் நம்ம அதை வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் தான் நம்ம வாங்குவோம். ஸோ அதனால் நீங்கள் குவாலிட்டியை என்றைக்குமே வந்து என்ன சொல்கிறது காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் நல்ல சூப்பரான குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக சேல்ஸ் ஆக முடியும். ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் சொல்லியில்லாத டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.